வெள்ளைக்கண்ணோட ரியாக்ஷன் வந்து 1ல இருந்து 6 மணி நேரம் வரை இருக்கும். அது குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது போயிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை குழந்தைக்கு. வெள்ளைக்கண்ண எடுத்துக்கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் சி செக்ஷன் ஆனவங்க கண்டிப்பா கேஸ்டர் ஆயில் இன்டியூஸ் பண்ண கூடாது. Welcome back to Chikku Mommy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேஸ்டர் ஆயில் வந்து லேபர் பெயினுக்கு இன்டியூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு, நேச்சுரலா இன்டியூஸ் பண்ணாலும் கேஸ்டர் ஆயில் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்க போறோம். அந்த மாதிரி டெலிவரி ஆம்லெட் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிட கூடாது அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். விளக்கண்ண வந்து எல்லாருக்குமே தெரியும் கான்ஸ்டிபேஷன் ஆனா நம்ம வீட்டுல நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ தட் வயிற்று எல்லாம் கிளீன் பண்ணிடும் அப்படின்ட்டு விளக்கண்ண சாப்பிட்டா எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா போவல் மூவ்மெண்ட்ஸ் அது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அந்த வாக்னல் நர்வ் சொல்லுவாங்க அந்த நர்வையும் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதை மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணாம நம்மளோட கர்ப்பப்பைய கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கும், அதனால கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். இது குடிச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ளூயிட் நம்ம பாடியில அப்சார்ப் பண்றதும் அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் அப்சார்ப் பண்றதும் இன்டெஸ்டைன்ல ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். அதனாலதான் டயரியாவும் கான்ட்ராக்ஷனும் ஆரம்பிக்குது. அண்ட் ப்ராஸ்டலிக்டின் ரிசெப்டர்ஸ்னு ஒரு நர்வ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் இது தூண்டுதல் பண்ணும் போது நம்மளோட சர்விக்ஸ் கர்ப்பவாய் வந்து டைலேட் ஆக நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாதியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்க. இதுல கண்டிப்பா நெகட்டிவும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான வலி கொடுக்கும், இர்ரெகுலரா இருக்கும். நம்மளோட நேச்சுரல் லேபர் கான்ட்ராக்ஷனை கொஞ்சம் மாத்தும், கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்வியஸா விளக்கணும் சாப்பிட்டீங்கன்னா டயரியா ஆகும். ஹாஸ்பிட்டல்ல இனிமே கொடுத்தாங்கன்னா 1 or 2 times தான் மேக்சிமம். பட் நம்ம விளக்கண்ண எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விளக்கண்ணோட ரியாக்ஷன் வந்து 1ல இருந்து 6 மணி நேரம் வரை இருக்கும். இதனால நிறைய ஃப்ளூயிட்ஸ் உங்க பாடியை விட்டு குறைய ஆரம்பிக்கும். அதனால டிஹைட்ரேஷன் ஆக நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ நீங்க இந்த கேஸ்டர் ஆயில் இன்டியூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா டிஹைட்ரேஷன் ஆச்சுன்னா உங்க டெலிவரிக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ட் இந்த கான்ட்ராக்ஷன் வந்து சில டைம் லேபர் பெயினா இருக்கலாம், சில டைம் லேபர் பெயினே இல்லைனாலும் அந்த கான்ட்ராக்ஷன் வரும். இது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால சப்போஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டயரியா குழந்தைய வச்சுக்கிட்டு பெயினும் வராம ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டு நீங்க கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் ரொம்ப அதிகபட்சமான வலி வரும்போது குழந்தையோட ஃபீட்டல் ஹார்ட் ரேட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விளக்கெண்ணையோட கெமிக்கல்ஸ் எல்லாம் குழந்தைகிட்டயும் போய் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பூப் மெக்கோனியம் சொல்லுவாங்க, பிளாக் கலர்ல இருக்கும். அது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது போயிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை குழந்தைக்கு. சோ அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்டடியில சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தாய்லாந்துல திருப்பியும் அந்த ரிசர்ச்ச பண்ணி கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிட்டா அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வரது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட்டும் குறையாது, அண்ட் பேபி வந்து பூப்பும் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் கேஸ்டர் ஆயில்ல கண்டிப்பா கிடையாது. ஆனா சில பேர் எடுக்க கூடாது நான் பின்னாடி சொல்றேன். பட் இந்த கேஸ்டர் ஆயில் எடுத்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங் சில பேருக்கு இருந்திருக்கும், இல்ல வாமிட்டிங் இல்லாம இருக்கும், அண்ட் கண்டிப்பா டயரியாவும் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சிம்டம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருப்பீங்க. நீங்க விளக்கெண்ண எடுத்துக்கிட்டா கண்டிப்பா லேபர் பெயின் வருமா வராதான்றத வந்து நிறைய ரிசர்ச்ல பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 57% உமன் வந்து விளக்கெண்ண எடுத்துக்கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே செகண்ட் பிரெக்னன்சியா இருந்தா 12 மணி நேரத்துக்குள்ளே லேபர் பெயின் அவங்களுக்கு வந்துருச்சு, அதாவது ஆக்டிவ் லேபரே போயிருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜேர்னல் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் இந்த ரிசர்ச்ச பண்ணிருக்காங்க. சோ 57% வந்து ரொம்ப சின்ன கவுண்ட்னு சொல்ல முடியாது, பாதி பேருக்கு மேல ஒர்க் ஆயிருக்கு. கேஸ்டர் ஆயில யாரெல்லாம் இன்டியூஸ் பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை தவிர்த்து மத்தவங்க இன்டியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. யாரெல்லாம் இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னா குழந்தையோட டியூ டேட் முடிஞ்சு போனா மட்டும்தான் நீங்க கேஸ்டர் ஆயில இன்டியூஸ் பண்ணும். இல்ல அப்படின்னா லேபர் பெயின்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் கேஸ்டர் ஆயில இன்டியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் உங்களுக்கு இருக்க கூடாது, அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த கேஸ்டர் ஆயில் கிட்ட போகணும். அண்ட் சி செக்ஷன் ஆனவங்க கண்டிப்பா கேஸ்டர் ஆயில் இன்டியூஸ் பண்ண கூடாது லேபர் பெயின்காக.
ஏன்னா சி செக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வேஜினல் பர்த் நார்மல் டெலிவரி ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். உங்களோட ஃபுல் லேபர்லயுமே உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க பட்டன் வீட்டுல இந்த கேஸ்டர் ஆயில குடிச்சீங்க அப்படின்னா யூட்ரஸ் ரப்சர்னு ஒன்னு நடக்கும். சி செக்ஷனுக்கு அப்புறம் வேஜினல் பர்த்துக்கு நிறைய பேர் போகாததுக்கு ரீசனே அதுதான். சோ உங்க டாக்டர் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம விபேக் பண்ண முடியும். அதனால டாக்டரை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. விபேக் பத்தி நான் வேற ஒரு வீடியோல போஸ்ட் பண்றேன். யூட்ரஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஆல்ரெடி சி செக்ஷன்ல ஒரு ஸ்கார் இருக்கும், கட் பண்ணி இன்செர்ஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ உங்க பேபியோட வெயிட் தாங்க முடியாம கொஞ்ச நாள் ஆக ஆக ஓபன் ஆக நிறைய சான்சஸ் உண்டு. அப்படி ஓபன் ஆச்சு அப்படின்னா உங்க குழந்தை யூட்ரஸ் விட்டு வெளியில வந்து உங்களோட வயிற்று பகுதியில இருந்துருவாங்க. சோ அது அது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன். ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள சி செக்ஷன் பண்ணி பேபி எடுக்கல அப்படின்னா பேபிக்கு சுத்தமா ஆக்சிஜன் இருக்காது அண்ட் உங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் வரும். சோ இதுக்கு பயந்துதான் யாருமே வந்து சி செக்ஷனுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி போறது இல்ல. பட் அது பாசிபிலிட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து ரேரா தான் நடக்கும். பட் இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் கொடுக்கறதுனால எந்த டாக்டரும் என்கரேஜ் பண்ணல. நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு, இதுக்காகவே இருக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது நல்லாவே பாக்குறாங்க. சோ சி செக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா நார்மல் டெலிவரி பண்ணலாம். பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே வலி வரணும்ட்டு விளக்கு எண்ணெய் சாப்பிடாதீங்க சி செக்ஷன் பண்ணுவோங்க. இந்த ஆல்ரெடி சொன்ன டியூ டேட் வராம விளக்கு எண்ணெய் சாப்பிட வேணாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து ஆக்சுவலி லேபருக்காக ப்ரிப்பேர் பண்ணும், உங்க சர்விக்ஸ் சாஃப்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ஒரு பாயிண்ட்ல திடீர்னு விளக்கெண்ணெய் சாப்பிட்டு இன்டியூஸ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாம போக நிறைய சான்சஸ் உண்டு. மோஸ்ட்லி ஆர்டிபிஷியலா யாருக்கெல்லாம் இன்டியூஸ் பண்ணுவாங்கன்னா பனிக்கூட உடஞ்சிரும், ஆனா வந்து கான்ட்ராக்ஷனே வலியே இருக்காது. அதே மாதிரி வலி இருக்கும் ஆனா பனிக்கூட உடையாது. அதே மாதிரி பேபியோட க்ரோத் ஏதாவது சரியில்லாம இருக்கும், பனிக்கூட நீர் வந்து இல்லாம இருக்கும், பேபி பிளசண்டால ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்ல அப்படின்னா பிபி அதிகமா இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், அண்ட் உங்க டியூ டேட்டே ஒரு வீக் தாண்டி போய் கூட உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல மட்டும்தான் டாக்டர் வந்து உங்களுக்கு இன்டியூஸ் பண்ண பாப்பாங்க. இல்ல அப்படின்னா லேபர் பெயின் வர வரை கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க எல்லா டாக்டரும், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல அப்படின்னா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது குடல் ரீதியா இல்ல கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா கேஸ்டர் ஆயில வந்து ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த கேஸ்டர் ஆயில் யாருக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படின்னா செகண்ட் டைம் மதர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு இது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஓகே ஆகாதுன்னு கிடையாது, நிறைய பேருக்கு இதனால லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அதுவே நீங்க ஆல்ரெடி பர்த் கொடுத்துருந்தீங்க குழந்தைக்கு அப்படின்னா உங்க பாடிக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்ச் எல்லாம் எல்லாமே நல்லா தெரியும், அதனால டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்மல் டெலிவரி, செகண்ட் டைம் பர்த்ல பெயினே வரல அப்படின்றவங்க கண்டிப்பா இதை இன்டியூஸ் பண்ணி பாக்கலாம். பட் நான் சொன்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே வந்து இதை ப்ரீபான் பண்ணி உங்களோட ஒரு டேட் கன்வீனியன்ட்காக இதை ட்ரை பண்ணாதீங்க. 38 வீக்ஸ்லயே எனக்கு டெலிவரி ஆகணும், எது வேணா ஆஸ்பிஷியஸ் டைம், நம்ம என்னென்னோ பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வச்சு இந்த கேஸ்டர் ஆயில் இன்ஜெக்ஷனை யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. 40 வீக்ஸ் முடிஞ்சா மட்டுமே இதை நீங்க ட்ரை பண்றது அட்வைசபிள். அண்ட் அதை கூட உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களை விட உங்க டாக்டருக்கு தெரியும் உங்களுக்கு வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா இந்த டெலிவரியில அப்படின்ட்டு. இந்த கேஸ்டர் ஆயில் இன்டியூஸ் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 ml கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். அதை வந்து ஆரஞ்ச் ஜூஸ்ல இல்ல எதுல வேணா, ஃபாரின்ல மோஸ்ட்லி அப்படிதான் கலந்து குடிக்கிறாங்க வாட்டர்ல கூட. சோ 60 ml தான் அலோட் அமௌண்ட். அது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா திருப்பியும் அதை ட்ரை பண்ண கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த 60 ml 4 tablespoons தான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டெலிவரி ஆம்லெட் சாப்பிடறதுனால சீக்கிரமா டெலிவரி ஆயிடும்னு கண்டிப்பா அர்த்தம் கிடையாது. அது என்னதான் கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெயின் இன்னும் ஆரம்பத்திலே ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். சோ அது உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும். நார்மலா உங்களுக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க அதை அப்படியே விடுறது நல்லது. ஜீரக கஷாயம் தான் எனக்கு டாக்டரே சொன்னாங்க. கஷாயம் எல்லாம் குடிக்கலாம், இந்த டெலிவரி ஆம்லெட்ட நீங்க எடுத்துக்காதீங்க பெயின் அப்ப. ஏன்னா அடிஷ்னலா பெயின் தரும், உங்களோட எனர்ஜி கொஞ்சம் போகும் டயரியா போறதுனால. சோ இந்த விஷயம் எல்லாம் அவாய்ட் பண்றதே நல்லது. ஏன்னா நேச்சுரலா லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நேச்சுரலா ப்ராக்ரஸ் ஆகும். ஃபைனலா நீங்க கொஞ்சம்
இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பேபி கியூட்டா வந்துருவாங்க. அண்ட் கண்டிப்பா டெலிவரி அப்ப நிறைய நிறைய தண்ணி குடிங்க, அதெல்லாம் பத்தி நான் வேற வீடியோல சொல்றேன். அண்ட் நம்ம வந்து டெலிவரி அமௌண்ட்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் தான் விடுறோம். அதுதான் அதோட ப்ராசஸ் ப்ரிப்பரேஷன்ல எப்பயும் போடுற ஆம்லேட்ல 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க. எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கோங்க. கண்டிப்பா 40 வீக்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். என்னன்னா நீங்க முன்னாடி ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. சப்போஸ் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஹாஸ்பிட்டலோ டிரான்ஸ்போர்ட்டோ டெலிவரி பேக் பேக் பண்றதோ இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேஸ்டர் ஆயில் எப்பயுமே காலையில தான் சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அதனால இந்த டயரியா இஷ்யூஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு நைட் ஸ்லீப் ஃபுல்லாவே டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ மார்னிங் சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கூட சாப்பிடலாம். நிறைய பேர் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட சொல்றாங்க. பட் நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு கூட சாப்பிடலாம். ஆப்வியஸா நீங்க என்ன சாப்பிட்டு சாப்பிடலனாலும் டயரியா ஆயிடும். அது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் இன்டியூஸ் பண்ணும் போது முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிங்க. கண்டிப்பா அது ஒர்க் ஆகலன்னா திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களோட பேபி ஹார்ட் ரேட்டை குறைக்க கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. பேபிக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். உங்க யூட்ரஸையும் அது கான்ட்ராக்ஷன் பண்ணும். அது லேபர் பெயினா இல்லைனா கூட. இது வந்து மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துல உங்க லேபர் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் உண்டு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது இல்லாம நிறைய அதர் மெத்தட்ஸ் இருக்கு, அது வந்து நான் வேற ஒரு வீடியோல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனல்ல எவ்ரி தர்ஸ்டே ஃப்ரைடே பேபி ரிலேட்டட் அண்ட் பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் ஃபேமிலி கிளப்.